Hi friends, welcome to Nature Loves. In the video, எந்த ஒரு ஸ்பைசஸுமே இல்லாம chicken fry எப்படி பண்றது அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி chicken fry பண்றதுக்காக நான் 1/2 கிலோ அளவு chicken, then ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். First நம்ம எடுத்து வச்சிருக்கிற chicken-ஐ tap water-ல 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். வேற எந்த ஒரு மசாலாவும் இதுக்கு தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் அதிக அளவாவே சேர்த்திருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நம்ம நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதனோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகாயோட கலர் மாறி நல்ல வெளிர் நிறத்துக்கு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படி செய்யும்போது அதனோட காரம் எல்லாம் ஃபுல்லாவே குறைஞ்சிடும். இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ரொம்ப காரம் அடிக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதனோட காரம் எல்லாம் குறைஞ்சிடும். இந்த பச்சை மிளகாயை ஆயிலே 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸஸ் சேர்த்துக்கலாம். சேர்க்கிற அந்த சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இல்லாம கொஞ்சம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட அப்புறமா அது கூட கொஞ்சம் அளவு மஞ்சப்பொடி, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக அளவு தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த சிக்கன் பீசஸ் மூழ்கினா போதும். இதை வந்து அப்படியே 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஆவிலேயே வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம், இல்லைனா ட்ரை ஆகிடும் தண்ணி. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து அப்சர்வ் ஆகிருக்குது. அகெயின் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா பீசஸ்லாம் வந்து கருகிடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி லீஃப் வந்து தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சிக்கன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எந்த ஒரு ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. குஸ்கா மாதிரி சாதம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை ஈஸியா செஞ்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.